everyone, welcome to Fit Pros with me Archana. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் ஹல்வா. கேரட் ஹல்வா நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இது எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அவங்க பண்ணுவாங்க. இதை நாமளும் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோவில் இந்த கேரட் ஹல்வாவை எப்படி பண்ணலாம், இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரட் ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துருவன கேரட் 3 கப், சுகர் 1/2 கப், பால் 1/2 கப், சாப்ட் நட்ஸ் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் 2 டேபிள்ஸ்பூன், நெய் 3-4 டேபிள்ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ நம்ம ஹல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு நெய் ஆட் பண்ணுறதுக்காக. அடுத்து நெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம திருவண்ண கேரட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட்டை இருக்கிறதுல சின்ன கிரேட்டரில், சின்ன சைஸ் கிரேட்டரில் வந்து நான் திருவிருக்கேன். ஆனால் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு கேரட் பிடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா பெரிய சைஸ் ஹோலில் வந்து நீங்கள் திருவிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சாப்பிடும் போது இந்த கேரட் நல்லா வாயில் தெரியும். இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிட்டோம். இது நம்ம கலர் மாற வரைக்கும், லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த கேரட் குக் ஆகிறதுக்கு ஒரு 5-7 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா நான் கிரேட்டரில் இருக்கிறதுல சின்ன சைஸ் ஹோலில் தான் நான் வந்து இன்றைக்கி கேரட்டை சீவியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பெரிய ஹோலில் நீங்கள் வந்து சீவுனீங்கன்னா ஒரு 10-12 மினிட்ஸ் போல் ஆகும். அதே போல் உங்கள் வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா குவான்டிட்டி டபுள் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியில் எண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹல்வா குக் ஆகிட்டு இத்தினோண்டு தான் நம்ம கையில் கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கேரட்டோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ கேரட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி வதக்கின கேரட்டை மில்கில் குக் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஸ்டவ்வை இருக்கிறதுலே லோ டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் மில்க் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஃபுல் க்ரீம் கிடையாது, இது வந்து 2% மில்க் தான் ஆட் பண்ணுறேன். பட் ஆர்கானிக் 2% மில்க் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நம்ம மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏன் உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து லோ பண்ணிக்கணும்னா, ஏன்னா இந்த கேரட்ஸ் வந்து இந்த மில்கில் நல்லா குக் ஆகணும். அது எவ்வளோ நல்லா குக் ஆகுதோ நமக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். இதுவே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மில்க் ஊற்றுட்டிங்கன்னா உடனே மில்க் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், ஏடை ஃபார்ம் ஆகிடும். சில நேரத்தில் நமக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது. இந்த கேரட்டும் வந்து அந்த மில்கில் வந்து குக் ஆகாமல் உடனே மில்க் ட்ரை ஆகிடும். அதனால் இருக்கிறதுலே லோ செட்டிங்காக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடி பிடிக்காமல் நம்ம கேரட்டை நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் இதில் ஒரே பிஞ்ச் சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷன், உங்களுக்கு நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா கேரட்ஸ் குக்காக அதோட கலர் லைட்டாக வந்து கம்மியாயிடும். அது கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் இதில் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணுறோம். பட் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மில்க் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் வந்து 1/2 கப் தான். மில்க் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம சுகரையும் நம்ம வந்து போட போகிறோம். ஆனால் கேரட்ஸ் நல்லா குக் ஆகிட்டு மில்கை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சுகர் உடனே வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும், கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், நம்மளோட கன்சிஸ்டன்சியும் ஸ்கிப் ஆகிடும். ஸோ கேரட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் போல் இருக்கும். நம்ம ஹல்வா கன்சிஸ்டன்சி சூப்பராக அப்படியே சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா திக்காக இருக்குது. முன்னாடி நம்ம எவ்வளோ தின்னாக ஒரு குட்டி குட்டியாக கேரட் பீசஸ் பார்த்தோம், இப்போ எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிட்டு மில்கில் குக் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப மொஷியாகவும் இல்லை, அதாவது ரொம்ப வந்து குழஞ்சும் போகலை, அங்கங்கே கேரட் பிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இல்லை உங்களுக்கு இந்த ஹல்வா வந்து கொஞ்சம் பால் இருக்கிற மாதிரி தெரியணும்னா, நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தளத்தலன்னு ஒரு இருக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இறக்கிடலாம். இல்லை உங்களுக்கு நல்ல திக்காக வேணும், ஒரு நல்ல ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சியில் வேணும்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்ம ஹல்வா வந்து அந்த ஓரத்தில் வந்து நல்லா விட்டு விட்டு வர ஸ்டேஜில் வர வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் குக் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ அவங்களுக்கு அந்த விட்டு வர பதம் தெரியல, பட் ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி சூப்பராக தெரிஞ்சிருக்குதுல. நம்ம வந்து இப்போ இறக்கி வைக்கிற டைம் வந்தாச்சு. நம்ம கேரட் ஹல்வாவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு டீஸ்பூன் நெய்யை வந்து நம்ம ஹல்வாவில் ஆட் பண்ணிவிட்டு அந்த அடுப்போட சூட்லே, அந்த பேனோட சூட்லே நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு நெய் மணக்க சூப்பராக ஒரு ஹல்வா ரெடி ஆகிடும். அப்படியே சர்விங் டிஷ்ஷில் மாற்றிட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ நம்ம பவுலில் மாற்றியாச்சு. நம்ம ஹல்வாக்கு மேலே நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் கொஞ்சமாக பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்ம கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு.
நம்ம கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ இதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சில டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதோட ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிங் மாவா ஆர் கோயா. கோயா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நீங்கள் மில்க் ஆட் பண்ணும்போது இந்த கோயாவையும் சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் ஹல்வா பண்ணிங்கன்னா ஹல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட அடுத்த டிப் என்னென்னா, கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறது. கண்டென்ஸ் மில்கில் நல்ல சுகர் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணாமல் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்ததான் நம்ம ரெகுலர் கேரட்ஸ்க்கு பதிலாக டெல்லி கேரட் ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா டெல்லி கேரட்ஸ் நேச்சுரலாகவே ஒரு பிரைட் ரெட் கலரில் இருக்கும். அதுதான் வந்து நார்த் இந்தியாவில் ட்ரெடிஷ்னலாக கேரட் ஹல்வாக்குன்னே யூஸ் பண்ணுற ஒரு கேரட்ஸ் தான் டெல்லி கேரட்ஸ். உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அர்ச்சனா. டேக் கேர், பை பை.